அனைவருக்கும் வணக்கம். 2020 வருஷத்தோட 2வது சந்திர கிரகணம் நேற்றைய தினமான ஜூன் 5 முதல் ஜூன் 6 வரைக்கும் நடந்திருக்குங்க. நேற்று இரவு நடந்த அந்த அதிசயமான காட்சியை இந்த வீடியோவோட இணைச்சிருக்கேன். அந்த வீடியோவை மறக்காம பாருங்க. இந்த சந்திர கிரகணம் எப்படி நடந்தது, சந்திர கிரகணத்தின் போது என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்தது அப்படின்றத பத்தியும் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்கள் இதுவரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பில் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 2020 வருஷம் 2வதாக தெரியக்கூடிய சந்திர கிரகணம் தான் நேற்றைய தினம் வானில் தெரிந்த அந்த ஸ்ட்ராபெரி நட்சத்திர கிரகணம். இதுக்கு முன்னாடி ஜனவரி 10 ஓநாய் நட்சத்திர கிரகணம் நடந்திருக்குங்க. அந்த சமயத்தில் நடந்த அந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியலன்னு சொல்கிறாங்க. அதே போல் ஸ்ட்ராபெரி சந்திர கிரகணம் கூட இந்தியாவில் தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த சந்திர கிரகணம் இந்தியாவிலையும் நடைபெற்றுச்சு அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போது பார்த்துட்ருக்கீங்க. சூரியன், பூமி, சந்திரன் இந்த மூணுமே ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது சூரிய ஒளி நிலவின் மீது படாமல் பூமி மறைப்பதே சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசியா, ஐரோப்பியா, ஆஸ்திரேலியா மற்றும் ஆப்பிரிக்கா ஆகிய கண்டங்களில் சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்திய நேரப்படி நேற்று இரவு 11:15 முதல் நாளை காலை, அதாவது இன்றைய தினம் அதிகாலை 2:34 வரைக்குமே சந்திர கிரகணம் தெரிஞ்சிருக்குங்க. வானிலையில் எந்த மாற்றமுமின்றி தெளிவாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவிலையும் இதனை காண முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இந்தியாவிலையும் இந்த சந்திர கிரகணம் நம்ம பார்த்தோம் அப்படின்றது தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. அறிவியலின்படி சந்திர கிரகணம் அப்படின்றது எந்த பாதிப்புமற்ற பாதுகாப்பான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்பவுமே வானிலையில் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான மாற்றம் தானாங்க. இந்த மாற்றம் எப்போவாவது வான்வெளியில் நடக்கிறது சகஜம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் சந்திர கிரகணத்தை பார்க்க எந்த முன்னெச்சரிக்கை மற்றும் சிறப்பு நடவடிக்கைகள் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்த போதிலும் இந்திய புராணத்தின்படி சந்திர கிரகணத்தின் போது பல்வேறு அறிவுரைகள் மற்றும் செய்யக்கூடாதவை அப்படின்னு சில விஷயங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதன்படி சந்திர கிரகணத்தின் போது காயத்ரி மந்திரத்தை உச்சரித்தோம் அப்படின்னா கிரகணத்தின் போது ஏற்படும் தீமையின் தாக்குதலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உணவுப் பொருட்களில் துளசி இலையை சேர்ப்பது, மற்றவங்களுக்கு யாசகம் வழங்குவது போன்றவற்றை செய்யலாமா? சந்திர கிரகணம் இல்லை அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழும் போது எந்த உணவையும் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 3 முன்னாடி வரைக்குமே உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாதாங்க. இந்தியாவின் பழமையான மரபுப்படி கிரகண நேரத்தின் போது நம்ம யாரும் வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் வெளியே போகவே கூடாது அப்படின்றது தான் இந்திய மரபின் சாஸ்திரமாக இருக்குது. அப்படி கிரகணத்தின் போது பெண்கள் வெளியே போனாங்க அப்படின்னா அவங்க வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஏதாவது ஒரு வகையில் ஊனமாக பிறக்கும் அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கையாக இருக்குங்க. இது ஆன்மீக ரீதியாக நம்ம நம்பக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வானவியலின் அடிப்படையில் தான் ஜோதிடம் அமைஞ்சிருக்கு அப்படின்னாலும் கிரகணம் பற்றிய கருத்தியல் வானவியலையும் ஜோதிடத்திலையும் சிறிது மாறுபட்டு காணப்படுது. வானவியலில் சூரியன் அல்லது சந்திரன் மீது ஏற்படும் நிழலை கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிடத்தில் நிழல் கிரகங்களான ராகு மற்றும் கேது மற்றும் சந்திரனோடு இணையிறத கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாம்பானது நிலவையோ இல்லை சூரியனையோ விழுங்கும் காட்சியை தான் கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். சூரிய கிரகணம் அமாவாசை நாள்லேயும் சந்திர கிரகணம் முழு நிலவு, அதாவது முழு பௌர்ணமி தினத்துலேயும் உண்டாகுது. எல்லா முழு நிலவு நாளையும் சந்திர கிரகணம் நடக்கிறது கிடையாதுங்க. ஆண்டுக்கு சில பௌர்ணமி, சில அமாவாசை தினங்களில் மட்டும்தான் இந்த கிரகணங்கள் நடைபெறுது. அறிவியல் ரீதியாக கிரகணங்கள் நடக்கிறது ரொம்பவே பாதுகாப்பான மற்றும் நல்ல ஒரு செய்கையாக சொல்கிறாங்க.
ஆனால் அதை நம்ம ஆன்மீகத்துலேயும் ஜோசியத்துலேயும் பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் கிரகணம் அப்படின்றது சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்ட ஒரு சிறப்பு நிகழ்வாக தான் பார்க்கப்படுது. வானவியலின் அடிப்படையில் சந்திர கிரகணம் அப்படின்றது சூரிய ஒளியால் ஏற்படும் பூமியின் நிழலிற்குள் சந்திரன் கடக்கும் போது நிகழும் நிகழ்ச்சியை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன், பூமி மற்றும் சந்திரன் இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த சந்திர கிரகணம் ஏற்படுதுங்க. அதனால தான் பௌர்ணமி நாளில் மட்டுமே சந்திர கிரகணம் நிகழுது. நேற்று இரவு வானில் நிகழ்ந்த கிரகணம் சற்று வித்தியாசமானதுன்னு சொல்கிறாங்க. அதாவது மிதுனம் ராசியில் ராகு சூரியன் நிற்க, சந்திரன் விருச்சகம் ராசியில் கேட்டை நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. இந்த முறை நிகழ்ந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணமானது சற்றே வித்தியாசமாக இருந்திருக்கு. அதாவது சூரியன், சந்திரன், ராகு, கேது இது எதுவுமே ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் சற்று விலகி இருக்கு. இதை புறநிழல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பெனுரல் மூன் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்திர கிரகணத்துக்கு ஸ்ட்ராபெரி சந்திர கிரகணம் அப்படின்ற பெயரையும் வச்சுருக்காங்க. காரணம், ஜூன் மாதம் அமெரிக்காவில் ஸ்ட்ராபெரி அறுவடை செய்யக்கூடிய காலம் அப்படின்றதால இந்த மாதம் நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணத்திற்கு பெயரை ஸ்ட்ராபெரி சந்திர கிரகணம் அப்படின்னு வச்சுருக்காங்க. பொதுவாக சந்திர கிரகணம், முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், புறநிழல் சந்திர கிரகணம் அப்படின்னு மூன்று வகையில் இருக்குது. நிலவின் இடம் மற்றும் அதன் சுற்றுப்பாதையை பொறுத்து நிலவு மறைப்பின் வகையும் அது நீடிக்கும் கால அளவையும் வச்சு இந்த பேரை வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சந்திர கிரகணமும் வேறுபட்டு தான் காணப்படுமா. முழு சந்திர கிரகணம் அப்படின்றது பூமியின் கருநிழலுக்குள்ள சந்திரன் கடந்து செல்லும் போது ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முழு சந்திர கிரகணம் எப்போவாவது நிகழக்கூடிய ரொம்பவே அரிதான நிகழ்வு அப்படின்னும் சொல்கிறாங்க. அப்போது சந்திரன் மீது விழும் சூரிய ஒளி பூமியை முற்றிலும் தடுக்குது. இது வானத்தில் நிகழக்கூடிய அதிசய நிகழ்வாங்க. கடந்த 2018 ஃப்ளாட் மூன், ரெட் மூன், சூப்பர் மூன் அப்படின்ற பல சந்திர கிரகணத்தின் மூலம் பல வகையான அதிசயங்களை நம்மளால் வான்வெளியில் பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாங்க. பகுதி சந்திர கிரகணம் அப்படின்றது சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி சரியான நேர்கோட்டில் அமையாமல் பாதியளவு நேர்கோட்டில் வந்தால் பகுதி நேர சந்திர கிரகணம் நிகழுது. அதே போல் புறநிழல் நிலவு மறைப்பது அப்படின்றது பூமியின் புறநிழல் வழியாக நிலவின் ஒரு பகுதி கடந்து செல்லும் போது ஏற்படுற சந்திர கிரகணத்தை புறநிழல் நிலவு மறைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நிலவோட மேற்பகுதி இருண்டு இருக்கும். பூமியின் புறநிழல் வழியாக சந்திரன் முழுமையாக கடந்து செல்வது அரிதாகவே இருக்குமாங்க. அதே போல தான் இந்த டைம் நடந்திருக்கக்கூடிய இந்த பெனும்ரல் சந்திர கிரகணம் கூட அதிசயமான நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்வின் போது கருநிழலுக்கு மிகவும் அருகில் இருக்கும் நிலவின் மற்ற பகுதிகளை காட்டிலும் ரொம்பவே அதிகமான இருட்டோட காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. முழு சந்திர கிரகணம் பகுதி சந்திர கிரகணத்தை நேரடியாக கண்களால் பார்த்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது நேரடியாக நம்ம கண்களால் பார்த்தாவே தெளிவாக நமக்கு தெரியுமாங்க. ஆனால் புறநிழல் சந்திர கிரகணத்தை உற்று நோக்கினால் மட்டும்தான் புரிந்து கொள்ளவும் உணரவும் முடியும்னு சொல்கிறாங்க. இந்த புறநிழல் சந்திர கிரகணத்தை நம்ம பார்க்குறதுக்கு வேற ஏதாவது கருவியை பயன்படுத்தியும் பார்க்கலாம்னு சொல்கிறாங்க. அப்போது அது இன்னும் பார்க்குறதுக்கு தெளிவாக தெரியுமாங்க. நேற்று நடந்த சந்திர கிரகணத்தை புறநிழல் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சந்திர கிரகணத்தை பார்க்கறதன் மூலம் நம்ம கண்களுக்கும் சரி நமக்கும் சரி எந்த பாதிப்புமே ஏற்படாதான். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாதா அப்படின்னு சொல்லியிருக்கிற நிலைமையில் நேற்றைய தினம் வான்வெளியில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாததால் இந்த கிரகணம் இந்தியாவிலையும் தெரிஞ்சிருக்கு. ஸ்ட்ராபெரி மூன் எக்லிப்ஸ் நிகழும் போது சந்திரனுடைய 57% பகுதி பூமியின் நிழலால் மறைக்கப்பட்டிருக்குங்க. இந்த கிரகணம் மொத்தமாகவே 3 மணி நேரம் 18 நிமிடங்கள் வரைக்கும் தான் நீடிச்சிருக்கு. இந்த சந்திர கிரகணம் இந்தியா, ஐரோப்பா, ஆசியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற பெரும்பாலான பகுதிகளையும் தெரிஞ்சிருக்கு. நேற்றைய தினம் வானத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணத்தை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. யாரெல்லாம் பார்க்கலையோ நீங்கள் எப்படி வருத்தப்பட்டீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் இது வரைக்கும் நம்ம அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே.